நான் இங்கே ஃபாஸ்ட்டாக ஒரு லைன் போடுறேன், அதே நேரத்தில் ஸ்லோவாக ஒரு லைன் போடுறேன். இந்த ஸ்லோவாக போட்ட லைன் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது, இதில் இங்க் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மார்க்கர் வேலை செய்யக்கூடியது கேபிலரி ஆக்ஷன் மூலமாக, நுண்துளை ஏற்றம். அதாவது இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்க் வந்து மேலே வரும். ஸோ நம்ம வேகமாக போடும்போது அந்த இங்க் வந்து உடனே வர முடியாது, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதில் உள்ள இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது புவியீர்ப்பு விசைக்கு எதிராகவும் வேலை செய்யும். நம்ம பேனா இப்படி பிடிச்சிட்டு எழுதுனா தான் வேலை செய்யும், ஏன்னா புவியீர்ப்பு விசை காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்க் வந்து கீழே வரும். ஆனால் இந்த மார்க்கரில் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பயன்படுத்தும் போதும் இதில் இங்க் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பயன்படுத்த முடியும் அப்படின்னா, நம்மளால் ஸ்பேஸ்லையும் பயன்படுத்த முடியும் தானே. நம்மளால் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, ஸ்பேஸில் ஸ்பேஸ் பென்னை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி கிடையாது, பென்சிலையும் பயன்படுத்துவாங்க. ஆனால் பென்சிலோட லெட் அடிக்கடி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அங்கங்கே போய் சிக்கி பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த மாதிரி மார்க்கர்ஸை தான்.